வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாட்காட்டி தொடர்பான வினாக்கள். ஸோ நாட்காட்டி தொடர்பான வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பேசிக்கிலிருந்து அட்வான்ஸ் மற்றும் நுண்ணறிவு வினாக்கள் அழகு ரீதியாக பார்த்து வரோம். அந்த வகையில் இரண்டாவது தலையங்கம் தான் இந்த நாட்காட்டி. ஏற்கனவே எண்தொடர்கள் தொடர்பாக இரண்டு வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ பேசிக்கிலிருந்து அட்வான்ஸாக எப்படி நம்ம நுண்ணறிவு வினாக்களை செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு விளங்காமல் போகக்கூடிய வாய்ப்பு. ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்னா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, தெரியாத விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக உன்னிப்பாக பார்த்துக்கொள்ளுங்க. தெரிஞ்ச விஷயம் என்று அலட்சியமாக விடாமல் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்றாலும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் தெரிஞ்ச விஷயத்திலாம் ரொம்பவே அதிகமாக பிளவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு விளங்கலைன்னா திரும்ப வீடியோவை பாருங்கள். ஸோ இன்னும் உதாரணம் உங்களுக்கு வேணுமெண்டா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், போட்டுடலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காட்சி தொடர்பான வினாக்களில் நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய மூன்று விடயம் இருக்குது. முதலாவது வருடம், அடுத்தது மாதம், அடுத்தது நாட்கள். ஸோ இந்த வருடம், மாதம், நாட்களில் நமக்கு மிக தெளிவு வேணும். நமக்கு தேவையானது என்னென்னா, இந்த வருடம் வந்து லீப் வருடமா அல்லது சாதாரண வருடமா என்று நமக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். உதாரணத்துக்கு 2024 எடுத்தோம்னா, இது லீப் வருடமா சாதாரண வருடமா எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இந்த 24 கடைசி இரண்டு நம்பர் நான்கால பிரிபடும் என்றால் அது லீப் வருடம். உதாரணத்துக்கு 24 எடுத்துக்கொண்டா 24 ஒரு லீப் வருடம். ஏன், கடைசி இரண்டு இலக்கங்கள் நான்கால பிரிபட்டா அது நான்காலி பிரிபட்டு மிச்சம் இல்லாமல் வந்தால் அது லீப் வருடமாக கருதப்படுது. அப்போ முந்தைய வருடம் 23, இந்த 23 நான்கால பிரிபட்டா மிகுதி பெறும். அப்படி மிகுதி வந்தால் அது வந்து சாதாரண வருடம். இந்த விடயத்தில் உங்களுக்கு தெளிவு இருக்கும். அப்போ நீங்கள் இந்த 2000 கடைசி ரெண்டும் சீரோவில் வந்தால் என்ன செய்யணுமென்றால், நடுவால் பிரித்து முன்னுக்குள்ள இலக்கங்கள், உதாரணத்துக்கு 20 இந்த நாலால பிடிபடுற நேரம் மிகுதியின்றி வருகுதா, மிகுதியின்றி வந்தால் அதுவும் ஒரு லீப் வருடம். இந்த வருடங்கள்ல இந்த மூன்று விஷயமும் உங்களுக்கு தெளிவாக இருக்க வேணும். விளங்கலைன்னா வீடியோ திரும்ப ஒரு பாருங்க. ஸோ இந்த மூன்று விஷயமும் உங்களுக்கு விளங்கி தந்தால் தான் மிக முக்கியமாக அடுத்த கணக்கு செய்யலை. அடுத்தது இரண்டாவது ஆப்ஷன் வந்து இந்த மாதம். மாதங்கள் தொடர்பாக உங்களுக்கு மிக தெளிவான விளக்கம் என்னத்தில் இருக்கணுமெட்டா, இந்த ஜனவரி மாதத்தில் எத்தனை நாட்கள், இந்த பிப்ரவரி மாதத்தில் எத்தனை நாட்கள், இந்த மார்ச் மாதத்தில் எத்தனை நாட்கள் என்று ஒவ்வொரு மாதமும் எத்தனை நாட்கள் கொண்டது, எத்தனை நாட்களில் முடியும் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஆரம்பத்தில் 31 நாட்கள், பிப்ரவரியில் 28 அல்லது 29 நாட்கள் வரும் சாதாரண வருடம் அல்லது லீப் வருடம் என்றால் 29 நாட்கள். அடுத்தது மார்ச் 31, ஏப்ரல் 30. இப்படி வந்து மாதங்களினுடைய நாட்களினுடைய எண்ணிக்கையில் போகும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 7 மாதங்கள் 31 நாட்களை கொண்டதாகவும், 4 மாதங்கள் 30 நாட்களையும், 1 மாதம் 28 அல்லது 29 நாட்களை கொண்டதாக இருக்க வேண்டும். ஸோ இந்த மாதங்களில் உங்களுக்கு மிகவும் தெளிவான விளக்கங்கள் தேவை. அது நாட்களை பார்த்தோம்னா நமக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும்தான் எத்தனை நாள் இருக்கணும்னு தெரியும். ஸோ சாதாரண வருடத்தில் 28 நாட்களும் லீப் வருடத்தில் 29 நாட்களும் இருக்க வேண்டும். ஸோ இந்த வருடங்கள், மாதங்கள், நாட்கள் இந்த மூன்றிலையும் மிக தெளிவாக இருந்தால் தான் உங்களுடைய கேள்விகளுக்கு இலவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாட்காட்டியில் இந்த மூன்றும் பேசிக்கும் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த 7 மாதமும் 31 நாட்களில் முடிவடையுது. அதாவது இலவாக இந்த கையை வச்சு எண்ணுவாங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். இந்த பள்ளத்துக்குள்ள முடிகிறதெல்லாம் 30, மேடில் முடிகிறதெல்லாம் 31 முடியும் என்று இலவாக நீங்கள் படித்து சின்ன வயசில் படித்த ஞாபகம் இருக்கும். ஸோ இப்படி இந்த 30 நாட்களையும் 31 நாட்கள் சாதாரண வருடமா லீப் வருடமா எத்தனை நாட்கள் இருக்கிறதில் மிக தெளிவாக பேசிக்கு நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேணும். ஸோ
இதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள், ஞாபகம் முடி பாருங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். இப்போ ஃபுல்லாக விளங்கப்படுத்தி முடிஞ்சாச்சு, இடையில் வீடியோ கட் ஆகிட்டு பிரச்சனையில் திரும்ப விளங்கப்படுத்தணும்னு பாருங்கள். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி குறித்து வச்சுக்கொள்ளணும். இதை அடிப்படையாக வச்சு பேசிக்காக உங்கள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது விளங்கினா தான் நீங்கள் ஈஸியாக அடுத்தடுத்து கணக்கு செய்யலும். நமக்கு உதாரணம் மூலமாகவும் கேள்வி இருக்குது. ஸோ இந்த கேள்வியின் மூலமாகவும் உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். இதை தழுவி தான் அநேகமான க்வெஸ்சன்ஸ் இருக்குது. இன்னும் இதற்கு மேலதிகமாக இன்னும் 2-3 க்வெஸ்சன் இருக்குது, உங்களுக்கு அட்வான்ஸாக இருக்கக்கூடியது, அதையும் பார்க்கலாம். இப்போ பேசிக்காக இதை பார்க்கலாம். கண்டிப்பாக குறித்து வச்சுக்கொள்ளுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எதுவும் விளங்கலைன்னு சொன்னால் வீடியோவை திரும்ப பாருங்கள். அப்பையும் விளங்கலைன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு உதாரணம் மூலம் பெஸ்ட்டாக விளங்கப்படுத்தியும் எனக்கு பேசிக்கில் இருந்து ஒரு டவுட்டும் இல்லாமல் கிளியர் ஆகணும், அதான் தேவை வீடியோ பார்க்குறாங்க. கண்டிப்பாக இப்போ நோட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இதில் நிறைய விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். அதாவது சாதாரண வருடமும் லீப் வருடமும் கல்குலேஷன் வேறு வேறு. அதாவது சாதாரண வருடத்தினுடைய ஆரம்ப நாள் என்ன? ஜனவரி 1st. உதாரணத்துக்கு புதன்கிழமை என்றால் இறுதி நாள் என்ன கிழமை தெரியுமா? யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இறுதி நாள், அதே நாள் சாதாரண வருடத்துல இறுதி நாள் என்ன? டிசம்பர் 31, அதுவும் புதன்கிழமையாக இருக்கும். அப்ப டிசம்பர் 31, ஜனவரி முதலாம் தேதி என்ன கிழமை? அதுக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமையாக இருக்கும். உங்களுக்கு டிரெக்டா ஜனவரி 1 ஜனவரி 3 என்ன கிழமை என்று உங்களை குழப்புவாங்க. நீங்க இறுதி நாளை பார்த்து அதுக்கு பிறகு கல்குலேட் பண்ணி, உதாரணத்துக்கு 3 அப்ப 1st வியாழன், 2nd வள்ளி, 3rd புதன் என்று கொடுத்து கொள்ள. அடுத்தது லீப் வருடம். லீப் வருடம் கணிக்கக்குள்ள ஆரம்ப நாள் இதே புதன்கிழமை எடுப்போம். புதன் என்றால் இறுதி நாள் என்ன கிழமையாக வரும்? லீப் வருடத்துல இறுதி நாள், அதாவது டிசம்பர் 31, புதன்கிழமைக்கு அடுத்த நாள் வியாழன் வரும். இங்க ஒரே நாள் வரும், இங்க அடுத்த நாள் வரும். அப்ப ஜனவரி 1 என்ன? வள்ளி. ஆகவே உங்களுக்கு க்வெஸ்சன் தரக்குள்ள அது சாதாரண வருடமா அல்லது லீப் வருடமா என்று நீங்க அவதானிச்சு கொள்ள வேணும். அடுத்தது அநேகமாக கேட்கக்கூடிய இந்த வினாக்கள் இந்த கீழே 3 தான் இருக்கேன். அடுத்ததாக கொஞ்சம் அட்வான்ஸான கேள்விகள் பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா. அடுத்தது ஜனவரி 1 திங்கட்கிழமை என்றது. 22 ஜனவரி 1 திங்கட்கிழமை என்றால் 23 ஜனவரி என்ன என்று கேட்காங்க. அப்ப நம்ம முதலாவது பார்க்கணும், 22 சாதாரண வருடமா லீப் வருடமான்னு பார்க்கணும். 22 நாள் வீச்சா மிகுதி வரும், அப்ப அது ஒரு சாதாரண வருடம். விளக்கம் கிளியர். இரண்டாவது, சாதாரண வருடத்துடைய ஜனவரி 1 திங்கள் என்றா சாதாரண வருடத்துடைய டிசம்பர் 31 என்ன கிழமை? அதே கிழமை திங்கள். அப்ப ஜனவரி 1 என்ன கிழமை? அடுத்த நாள் செவ்வாய். இது பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய க்வெஸ்சன். இதுக்கு எதுக்குமே கல்குலேட் பண்ணுறதில்ல, கல்குலேட் பண்ணுற க்வெஸ்சன் அடுத்ததாக இருக்குது. உதாரணத்துக்கு ஜனவரி 1 திங்கட்கிழமை வந்தால் 240th நாள் என்னென்று உங்கள்கிட்ட கேட்காங்க. ஸோ இப்படி 240 நாள், 155th நாள், 220th நாள் என்று கேட்கக்குள்ள நீங்கள் 240 7 பிரிக்க வேண்டும். எந்த நாள் எத்தனையாவது நாள் கேட்காங்களோ அந்த நாளை 7 பிரிக்க வேணும். பிரிக்க 240 7 பிரிச்சா 34 2 மீதி வரும். 2 மீதி நமக்கு தேவை இந்த மீதி. ஆகவே இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன், குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. 1 மீதி வந்தால் அதே நாள், அதாவது திங்கட்கிழமை என்றால் திங்கட்கிழமை. 2 மீதி வந்தால் திங்கட்கிழமைக்கு அடுத்த நாள் என்ன? செவ்வாய். 3 மீதி வந்தால் புதன். 4 மீதி வந்தால் வியாழன். 5 மீதி வந்தால் வெள்ளி. 6 மீதி வந்தால் சனி. அப்ப 0 மீதி ஏதும் வரலாட்டி அந்த நாளுக்கு முந்தைய நாள் திங்கள் என்றால் அது ஞாயிறாக இருக்கும். மீதி ஒன்றுமே வரலாறு நீங்க பிரிக்கல. இது கிளியர். இது கண்டிப்பா முக்கியமான ஒன்று, நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு மீதி 5 வந்துச்சுட்டா, மீதி 5 வருது. ஸோ 1, 2, 3 கால்குலேட் பண்ணுறது கஷ்டம் இல்லை.
உங்களுக்கு மீதி அஞ்சண்டா தேர்ட்ல இருந்து அஞ்சு போனா ரெண்டு, ஆகவே ரெண்டு ரெண்டுன்ற நேரம் நீங்க யோசிக்கணும். முதலாவது திங்கக்கிழமை என்றால், ஏழாவது நாள் திங்கக்கிழமை என்றால் பின்னுக்கு ரிவைஸ் பண்ணி போகணும். திங்கள் அப்ப ரெண்டை கழிக்கணும், ஞாயிறு சனி அப்ப வெள்ளியாக இருக்கும். அஞ்சு மீதி வந்தா அது வெள்ளியாக இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வெள்ளியாக இருக்கும். அப்ப ஆறு மீதி வந்துச்சுன்னா மைனஸ் ஒன்று. திங்கக்கிழமைக்கு முதல் நாள் ஞாயிறு, முக்கியமான ஒன்று. அநேகமாக இப்படியான க்வெஸ்சன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே நேரம் நாள் என்றால் மைனஸ் மூன்று. அப்ப திங்கக்கிழமை என்றால் மூன்று நாள் முன்னுக்கு வரணும். ஞாயிறு ஞாயிறு சனி வெள்ளி வியாழன், நான்காவது நாள் வியாழன். ஓகே, கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கி நினைக்கிறேன். கண்டிப்பா குறிச்சு வச்சு நோட் பண்ணி வச்சு ரிவைஸ் பண்ணி திரும்ப பாடிங்க. இது கேள்வி விளங்கலைன்னா திரும்ப ஒருக்க வீடியோவை பாருங்க. ஸோ இதுல டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னொரு உதாரணம் மூலம் கண்டிப்பா இன்னும் டீப்பா உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஸோ அடுத்த செக்ஷனுக்கு இப்ப போகலாம். அடுத்த செக்ஷன், ஸோ இந்த வகையிலையும் உங்களுக்கு வினாக்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை உங்களுக்கு கண்டிப்பா குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரெண்டும். இதை வச்சும் இரண்டு வினாக்கள் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, இரண்டு வகையான வினாக்கள். ஸோ நான் விளங்கப்படுத்துறேன், கண்டிப்பா குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது, சாதாரண வருடத்துல எத்தனை திங்கக்கிழமை வரும், லீப் வருடத்தில் எத்தனை திங்கக்கிழமை வரும் என்று நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். இதையும் அடிப்படையாக வச்சு உங்களுக்கு வினாக்கள் பெறலாம். முதலாவது பார்ப்போம், சாதாரண வருடத்திலையும் லீப் வருடத்திலையும் எத்தனை நாட்கள், வார நாட்கள் எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். உதாரணமாக சாதாரண வருடத்தில் திங்கக்கிழமையில் ஆரம்பிக்குதுன்றால் திங்கக்கிழமை 53 நாட்களும் மிச்சம் வந்து 52 நாட்கள், எல்லாமே 52 நாட்கள் வரும். அதே நேரம் லீப் வருடத்துல திங்கக்கிழமையில ஸ்டார்ட் பண்றேன்னா திங்கக்கிழமை 53 நாட்களும், செவ்வாய்க்கிழமை அடுத்த நாள் 53 நாட்களும், அதுக்கடுத்த நாள் புதன்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 52 நாட்களும் இருக்கும். சாதாரண வருடத்துல திங்கக்கிழமையில ஆரம்பிச்சா திங்கக்கிழமை 53 நாட்களும் மிச்சம் எல்லாமே 52 நாட்களும், லீப் வருடத்துல முதலாவது திங்கக்கிழமையில ஆரம்பிச்சதுன்னா திங்கக்கிழமை 53 நாட்களும், செவ்வாய்க்கிழமை 53 நாட்களும், மிகமாக இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் 52 நாட்களுமாக வரும். அடுத்தது அவதானிக்க வேண்டியது, ஒரு மாதத்துல நமக்கு தெரியும் 30 நாட்களும் 31 நாளும் வரும். இந்த 31 நாட்களும் திங்கக்கிழமை எத்தனை வருது, செவ்வாய் எத்தனை வருது, புதன் எத்தனை வருது, வியாழன் எத்தனை வருது என்று கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேணும். இதை வச்சு உங்களுக்கு க்வெஸ்சன் அமையலாம். ஜீன் முதலாம் திகதி திங்கக்கிழமை எனும் எத்தனை வேலை நாட்கள், ஸோ இதை வச்சு க்வெஸ்சன் இருக்கு. ஸோ இந்த க்வெஸ்சனை செய்ய முதல் இதை தெளிவடைவோம். 30 நாளில் ஒரு மாதம் வந்தால் அது திங்கக்கிழமையில் தொடங்கினா, அதாவது திங்கக்கிழமையில் தொடங்கினா திங்கக்கிழமை 5 நாளும், செவ்வாய்க்கிழமை 5 நாளும், மீதம் இருக்கிற புதனில் இருந்து ஞாயிறு மட்டும் 4 நாட்களும் இருக்கும். இது முதலாவது தெரிஞ்சுக்கொள்ள வேணும். அடுத்தது, 31 நாள் கொண்ட மாதங்களில் திங்கக்கிழமையில ஸ்டார்ட் பண்ணால் திங்கக்கிழமை 5 நாளும், செவ்வாய் 5 நாளும், புதன் 5 நாளும், மிகுதியாக வார வியாழனில் இருந்து ஞாயிறு மட்டும் 4 நாட்களுமாக அமையும். கூட்டி பார்த்தீங்கன்னா இதில் 30 இதில் 31 வரும். இதை முதல் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இது கட்டாயமாக இது ரெண்டையும் நினைவில் குறிப்படுத்தி நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த க்வெஸ்சனை செய்கிற நேரம் உங்களுக்கு இன்னும் தெளிவு வரும்னு நினைக்கிறேன். இப்போ செய்வோம். 2022 பிப்ரவரி மாதத்தில் எத்தனை செவ்வாய் உள்ளது? 2022 முதலாவது சாதாரண வருடமா லீப் வருடமா, நாளாக பிரிச்சா மிகுதி வரும், சாதாரண வருடம். சாதாரண வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் எத்தனை நாட்கள், 28 நாட்கள். பிப்ரவரி மாதத்தில் எத்தனை செவ்வாய் உள்ளது? 28 நாட்களுக்குள்ள மாதத்தில் திங்களிலிருந்து ஞாயிறு மட்டும் 7
ஏழாவது பீச்சம் என்றா, நான்கு நாட்கள் வரும். எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும், அது செவ்வாயில் ஸ்டார்ட் பண்ணால் சரி, ஞாயிறில் ஸ்டார்ட் பண்ணால் சரி, எந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. 28 நாள் கொண்ட பிப்ரவரி மாதத்தில் எல்லா நாட்களுமே நான்கு நாட்கள் வச்சுருக்கும். முதலாவது இது நினைவில் இருக்கும், எத்தனை செவ்வாய் எத்தனை ஞாயிறு இருந்தாலும் நான்கு நாட்கள், இது முதலாவது நினைவில் இருக்கும். அடுத்தது ஏன் முதலாம் திகதி திங்கட்கிழமை எனில் எத்தனை வேலை நாட்கள், அதாவது வேலை நாட்கள் என்றது என்ன, திங்களிலிருந்து வள்ளி மட்டும். முதலாவது ஜீன் என்றதுல எத்தனை நாட்கள் இருக்குன்னு பார்ப்போம். ஜீன்ல எத்தனை நாட்கள், 30 நாட்கள். கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 30 நாள். அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே பார்த்தது ஞாபகம் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 30 நாள், 30 நாள் என்ற நேரம் நம்ம அங்கே இங்கே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எந்த நாளில் தொடங்குது, திங்கட்கிழமையில் தொடங்குனா. திங்களும் செவ்வாயும் 5 நாட்களும் மிகுதமாக வார ஞாயிறும் நான்கு நாட்கள் இருக்கு. ஆகவே திங்களும் செவ்வாயும் 10, புதன் வியாழன் வெள்ளி முன்னாங்கு 12, 22 நாட்கள் வேலை நாட்களாக இருக்கும். மிக 8 நாட்களும் சனி ஞாயிறாக இருக்கும். உங்களுக்கு விளங்கியிருக்குமே நினைக்க, விளங்கலாட்டி திரும்ப இருக்கா வீடியோ பாருங்க. இதுவும் இன்னும் கிளியர் இல்லைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நிறைய உதாரணம் போட்டு உங்களுக்கு இன்னும் விளங்கப்படுத்திடலாம். ஸோ கண்டிப்பாக யாருக்காவது விளங்கலைண்டா வீடியோவை திரும்ப பாருங்க, அப்பையும் விளங்கலைண்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக இதையும் விட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக விளங்கப்படுத்த இயலும். ஸோ இதே போல் நிறைய கொஸ்டின் செய்ய இருக்கும், கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவையும் பாருங்க. விளங்கலைண்டா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல சின்ன ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு விளங்காமல் இருக்கும், மிஸ் பண்ணி இருப்பீங்க. கண்டிப்பாக வீடியோவாக ஆரம்பத்துலேருந்து இறுதி மட்டும் பாருங்க, அடுத்தடுத்த வீடியோ ஒவ்வொரு அழகாக வரும், கண்டிப்பாக பாருங்க. பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸுக்கு குரூப்பில் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. இப்போ மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.